ഒരു മിമിക്രിക്കാരനെയാണ്. പുള്ളിക്കാരൻ ഓൾറെഡി കോമഡി ഉത്സവത്തിലൊക്കെ വന്നിട്ടുള്ളതാണ്. നല്ലൊരു മിമിക്രി ആർട്ടിസ്റ്റാണ്. എന്തായാലും പുള്ളിയുടെ ഒരു ചെറിയ പെർഫോമൻസ് കാണാം. എൻ്റെ ഒരു സുഹൃത്തു വഴിയാണ്, ഹരീഷ് എന്നാണ് പേര്, എറണാകുളം സ്വദേശിയാണ്. അപ്പോൾ എന്തായാലും നമുക്ക് വീഡിയോയിൽ കാണാം. நீ ஆளை விடுறதுக்கு தான் அறிவாளை தூக்குவேன். நான் மாங்காய் விடுறதுக்கு, மருந்தை விடுறதுக்கு, தேங்காய் விடுறதுக்கு, தென்னை விடுறதுக்கு, விறகு விடுறதுக்கு, வெங்காயம் விடுறதுக்கு, இளநீ விடுறதுக்கு, நொங்கு விடுறதுக்கு, ஆடு விடுறதுக்கு, பாலை விடுறதுக்கு, வாழை விடுறதுக்கு, கோழியை விடுறதுக்கு தூக்குன அறிவாள்டா இது. நான் வெறும் கையில் அலைஞ்சது தவிர அறிவாளை தூக்கி இழஞ்சது தான்டா அதிகம். அந்த ஆண்டு வீடு விரும்பிச்சு வாங்கிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இது ஊர் வேலை இல்லை, கீரி பழம். செஞ்சிருக்காங்க அப்பா ஒண்ண, அதுக்கு இந்த கோடை முடிக்கிட்டு கோஜானிக்கிறது கொஞ்சம் போர் அடிக்கணும்னு நினைச்சேன். வெள்ளம் வரும்போது தான் இந்த ஆட்டமே சூட்டு பிடிக்குது இல்ல. பிள்ளைங்கெல்லாம் கிரவுண்ட்ல விளையாடணும், நாம வெளியில விளையாடலாமா சொல்லும். பிள்ளைங்க கூட விற்கிறேன், கப்பை ஜெயிக்கிறேன், அதுக்கப்புறமா ஒண்ண போடுறேன். இந்த ஃபுட்பால் தானா நாலஞ்சு வருஷமா டச் வீட்டு போகும் செய்வேனா செம ஃப்ளோல். நம்ம ஏரியாவில் பள்ளிக்கூடம் வந்த பிள்ளைங்கள மாறுடுவாங்க வாங்கோ கோயிக்கணும் சண்டைகளை இதெல்லாம் யாரான ராயபனாலயா மைக்லா ஏன் புள்ளன்னு திறமசாலியா விளையாடுற அத்தனை புள்ளைங்க பேரு நாளை காலையிலும் லிஸ்ட்ல இருக்கணும் இல்லைன்னு வெயில் ஷர்மா உன் வேலை மட்டும் போயிருந்து விளையாட்ட எடுத்துடாத வேற லெவல்ல வச்சு செய்வேன்.